பெட்ரோல் செலவு 1,050 ரூபாய், சாப்பாட்டு செலவு 515 ரூபாய். பரவாயில்ல, பெட்ரோல் செலவு சும்மா பெட்ரோல் செலவு பெட்ரோல் செலவு எழுதிக்கிட்டா இருக்கா? பென்சில் வைக்க வேண்டிய இடத்துல வீடியோ வச்சுட்டேன். இந்த அளவே வீடியோ செஞ்சுட்டான். இது எழுதும், அது புகையும். இந்த மாதிரி எவ்வளவு தடவை நான் பார்த்துட்டேன். இதுவே ஒண்ணு வச்சு நான் சமாளிக்க முடியாதயா? இந்த இளைஞரை நயக்க கொஞ்சம் மோசம் நல்ல நல்ல வடப்பீங்க மோதநாடி உங்களுக்காகவே சொல்லி மசால் முதல் தர வரும்போது நல்லா இருந்த ஏன் இப்ப எடுத்துக்கிது? காது வழியும் ஆபரேஷன் பண்ணாங்க, வாய் நரம்ப அறுத்துட்டாங்க. மகராசி அருமா தங்கம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கு. அத்தை மாமா சொந்தக்காரங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஏமா தலை பிடிச்சிருக்கு, லெட்டர்ல எழுதிருந்தீங்களே, இப்ப எப்படி இருக்கு? என்ன லெட்டர் தலை பிடிச்சிருக்கா? ஏண்டா நீ வேலைக்காரன் தானே? ஆமா. ஏண்டி நீ வேலைக்காரன் தானே? ஆமாமா. நீ ஏண்டியா? உங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு திமிரு கொழுப்பு இருந்தா இவ்வளவு பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரி, உங்களுக்கு எல்லாம் சோறு போடுற எஜமானி, அந்த தங்கம் என் காலை வந்து நமஸ்காரம் பண்ணது, நீங்க ரெண்டு பேரும் திமுறா நின்றுகிட்டே இருக்கிறீங்களா? வேண்டாம், மரியாதையை கேட்டு வாங்குற ஜாதி நான் இல்ல. இருங்க, உங்களை எல்லாம் ஒட்ட நடிக்கணும். அத்தை கோச்சுக்காதீங்க அத்தை, அவங்க எல்லாம் எதார்த்தமா பேசுவாங்க. மொத்தமா அத்தை குளிக்க கேட்பாரு பண்ணுவோம். போ கொஞ்சம் குடிக்கலாம், வண்டியில இருக்கோம். நான் ஒருத்தர் போறமா? இந்தாலே குடிப்போம். எனக்கு வாயா வரவே வேண்டாம்யா. இந்த இருவையில நீங்க எந்த வேலையை கவனிப்பா? அதே உங்களை பார்த்து பல வருஷம் ஆகுது, உங்களோட நீ சந்தோஷமா பேசுவேன். இன்னைக்கு ஆபீஸ் கூட போல ராஜா பேசுவோம் கண்ணு. உங்ககிட்ட திருச்சி பேசணும் தானே, சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கிறேன். விட மாட்டேன் இதுக்குள்ள, அந்த வேலைக்கா நாய்ங்க பக்கருங்க. எங்க அண்ணனை காணா? அப்பதானே அவர் கையால காசு போட்டா நீங்க ரிசியா கிடைப்பீங்களாமே. கார பார்த்ததோ அப்பா காசு போட போயிட்டாரு. அப்படியா? ஐயோ எங்க அண்ணன் அண்ணன் தான்.
தனியா வீட்டுல பெரிய ஐயா அத்தை அம்மா யாரும் இல்லையே யாரும் இல்ல சின்ன மட்டும் தூங்கிட்டு அப்பாரா இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஐயோ என்ன மொத்தமா என்ன என் கையாலேயே செஞ்ச சக்கரப்பதல் ஐயோ ஐயோ இன்னைக்கு எல்லாமே இனிப்பாவே இருக்குது என்ன சொல்றீங்க முத்தம்மா எனக்காக நீ மனசு இறங்கணும் இல்ல உன்ன நினைச்சு நான் கிணத்துல இறங்கிடுவேன் அப்ப எப்ப வச்சுக்கலாம் எங்க வச்சுக்கலாம் சொல்லு முத்தம்மா இந்த ஆளுக்குதான் ஒரு பொண்டாட்டி கிடையாது ஒரு சிலிம் சமம் கிடையாது நம்மளையும் சிலிம் சமன்ல விட மாட்டேங்கிறாரு கொஞ்சம் விட்டு நான் இறங்கிருப்பேன்ல சரி விடு அவகையால செஞ்ச சக்கர பொங்கல் அதையாவது சிம்பம் நாட்டு நடப்ப கணக்கம் படிக்கட்டும் நம்ம கேட்டு வைப்போம் அந்த ஆள் படிக்கிறத நீங்க தான் கேட்கணும் கொஞ்ச நாளைக்கு நீங்க வேலையில இருக்கணும் இத விட்டுட்டு வேற நியூஸ் படிக்க சிங்கப்பூரில் கோர புயல் ஊருக்குள் வெள்ளம் முகந்தது 5000க்கு மேற்பட்டவர்கள் பரிதாப சாவு ஏமா உங்க வீட்டுக்காரு சிங்கப்பூர்ல தானே இருக்காரு ஆமா அங்க இருந்து தந்தி வரலையே ஏய்யா தந்தி வரணும்னு ஆசையா இருக்க என்ன எனக்கு ஒரு சந்தேகம் இந்த ஆள் சுயமா பேசுறானா இல்ல நீ சொல்லி கொடுத்து பேச வச்சிருக்கியா என்ன ஒன்றரை மனசு கிழக்குறீங்களே வந்து உட்கார்ந்து என்ன படிச்சான் நியூஸ் படிச்சான் நியூஸா படிச்சான் பைத்தியக்கார பொண்ணு பிடிக்காம மணமகன் ஓட்டம்
அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என் மகனுக்கு உங்க மகளை கேட்கறேன்னா அப்படி நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்க பொண்ணு ஓடிடுவாளாம். என்ன கொழுப்பு! அப்புறம் என்ன படிச்சா? அப்புறம் பேப்பர் தான் படிச்சான். படிப்பா படிப்பா. சிங்கப்பூர்ல புயல் அடிச்சு 5000 பேர் போயிட்டாங்களே, அதுல ஒரு புருஷன் போகலையாளு. என்னடா கொழுப்பு உனக்கு! இதுக்கெல்லாம் காரணம் என்ன? கொத்து தாவி உங்க கையில இருக்கு, அது மட்டும் என் கையில இருந்திருந்தா கொழுப்ப இறக்கி இருக்க மாட்டேன். அவன் பேப்பர்ல இருக்கிறதான படிக்கிறான். தெரியுமே, எனக்கு தெரியுமே. கூட பிறந்தவ தூக்கி குப்பையில போட்டுட்டு வேலைக்காரங்கள தூக்கி தோல் மேல வச்சிருக்கீங்கன்னா தெரியுமே. கணக்கமில்ல, இனிமே நானும் நாங்க இருக்கும்போது முகத்திலேயே முடிக்கல போதுங்களா? பாத்தீங்களா, இந்த ஆறு வாய்க்கு நான் பிளாஸ்டர் ஒட்டட்டா இல்ல நீங்க ஒட்டுறீங்களா? நானே ஒட்டுறேன். இந்த வாய்க்கு பிளாஸ்டர் ஒட்ட முடியாது, கோடி ஊசி வச்சு தச்சு பாத்துக்கிட்டே ஒரு நாளைக்கு அப்படியே நிக்க போகுது. எங்கடே ஒன்றரை மணி நேரம் ஆகுது, எடே ஆட்டி கொடுக்கவா அப்படியே கொடுக்கவா? ஆட்டி கொடுக்கவா அப்படியே கொடுக்கவா? சரி, இவர் மத அடுக்கு மொழியில பேசுறீங்களா? நான் ஒண்ணு இல்ல சொன்னேன், எனக்கு இருந்தா உனக்கு எனக்கா? அங்க ஒண்ணு தான் இல்ல போச்சுக்காதீங்க. வேஷம் போட்டு விடுறீங்க, இந்த கோட்டை மாட்டணும்னே எங்க குண்டு மாமா மா அறிவி இருக்கேன். இந்த மோரகம் மாட்டிக்கோ, நல்லா மாட்டிக்க. முக்கியமானதை மறந்துட்டுனே, சினிமி மாட்டிக்க, வகையா மாட்டிக்க. நிஜமாவே உங்ககிட்ட வகையா மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். ஏ கணக்கு, சுந்தரவளனம் வந்தோம்னே கண்ணா பின்னாங்க திட்டி உதே உதேன்னு உத. ஐயோ, நாயே அவனை உதைக்கணும். கணக்குல நீ என்ன ஆச்சரியமா இருக்கு, ஆசையா மருமகளை பக்கத்துல உட்கார வச்சுட்டு அப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா கண்ணு பேசிக்கிட்டு இருக்க மாமா கிட்ட? எத்தனை வாயை கொட்டிக்கிற? என்ன சொல்ற உங்க மருமக? என்ன நல்ல பீடி சாதிக்குது? எனக்கு தெரியா, அந்த முத்தம்மா கண்ணை சுழிச்சு பல்ல எரிச்சுக்கிட்டு போகும்போதே நான் சந்தேகப்பட்டேன். அவளும் நீயுமா சேர்ந்து மூள சரியில்லாத என் மகனை ஏமாத்தி நகரத்துல அழைச்சிட்டு போறதுக்கு திட்டம் போட்டுக்கீங்க. வரட்டுங்க அண்ணன், வரட்டும். என்ன கணக்கு? இந்த கணக்கனுக்கு போடுற சோறு தண்டம், குடுக்கற சம்பளம் தண்டம், வாங்குற வேற தண்டம். இந்த ஆளை வந்து இப்படியே விட்டோம்னா ஒண்ணு சரிப்பட்டு வராது. அவன் வரட்டும். போய் அந்த புத்தி கேட்ட சித்ராபத்திரம் கூட்டிட்டு வரேன். புத்தி கேட்ட சித்ராபத்திரம் கூட்டிட்டு வரேன். சரி எட்டுக்கு வழி வேணும். எட்டுக்கு வழி வேண்டும் என்றால் நீங்கள் சாட வேண்டும். சரி, எட்டுக்கு வழி என்றால் இத்தடி குழிக்கு வழி என்று அர்த்தம். அங்கு போக வேண்டும் என்றால் நீங்கள் சாக வேண்டும் அப்படின்னு இவர் சொல்றாருங்க. நீங்க தானே புத்தி கேட்ட சித்ராபுத்திரம் கூட்டுவான்னு சொன்னீங்க. அட தெரிஞ்சோரு, நான் கணக்கில சொன்னேன்டா. அவர் இன்னைக்கு லீவுங்க, வர மாட்டாரு. பர்மனண்டா வர வேண்டாம் சொல்லிடு. சம்பளம் வாங்கி தர எந்த ஒண்ணே கடை கடை வாங்கியிருக்காங்க. இதை அவர்கிட்ட சொல்லிட்டு அதை அவர்கிட்ட வாங்கி சர்றாரா என்ன போறாரு?
சமந்தா உள்ள ஆளுக்கு போட்டு வச்சிருக்கேன் போய் தாரு பாப்பா உங்க மாமாக்கு மாமா மேல எவ்வளவு வைக்கிறேன் மாமா அப்புறம் சாப்பிடுவாரு நிப்பம்மா ரெண்டு மாமா டாட்டா என்ன திடீர்னு கணக்கு பிள்ளை வேண்டான்னு சொல்லிட்டீங்க ஏமா வீட்டு கணக்கை எழுதுறது மட்டும்தான் கணக்கினுடையவ அந்த கணக்குல ஒரு நேரம் கணக்கு விட்டுட்டான் இது எப்படியா விட்டுட்டா வருஷ கடைசியில 5000 10000 உழைச்சா என்ன பண்றது என்ன செய்ய சொல்றேன் கேப்பீங்களே
என் புள்ளைக்கு புத்தி தெரிஞ்ச உடனே தேதியை சொல்லுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த தேதிமா? இந்த பொருள் கப்பல் ஏற தேதியா? டேய் சுந்தரவதனா, அம்மா நீ போறியா உள்ள? நீங்க போறீங்களா? போக வச்சிருவேன். வேண்டாம் போட்டா. எப்ப தானே கல்யாண தேதி வைக்க போறீங்க? யாருக்குமா? யாருக்கம்மாவா? என்னென்ன நகமா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? சம்பந்தம் லலிதா ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடக்கணும். இப்ப உனக்கு என்ன கவலை? அடுத்த மணிக்கு என் பொண்ணை கொடுக்கறதுனால ஆர்த்தி உனக்கு சேராதனால இப்படி இடிச்சு போய் உட்கார்ந்து இருக்கிறேன். இங்க பாரு, என் ஆர்த்தியில உன் மகன் சம்பந்தத்துக்கு பாதி எழுதி வச்சிருக்க. அது கச்சாரமா இந்த சாவி வாங்கி வாங்கிக்க நகமா. வீட்டு நிர்வாகத்தையே நீயே கவனி. கலகலப்பா இருந்து கல்யாண காரியங்களே புரியும். அம்மாவுக்கு வந்தது டும் 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 அப்படியே பாக்கத்தியா?